ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசக்ஷி மேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களோட உடலுக்கு ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணீர் சத்து தேவைப்படும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவைப்படுற 4-5 லிட்டர் தண்ணீர் சத்து முழுக்க முழுக்க நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து மட்டும் எடுத்துக்க முடியாது. அதனால நம்ம தண்ணீரோட சேர்த்து சில ஜூசஸ், குளிர்பானங்கள் இதெல்லாமும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்ணின் உடம்புக்கு தேவையான நீர் சத்து தண்ணீர் குடிக்கிறதுல மட்டும் இல்லாம தண்ணீரோட சேர்த்து நம்ம என்ன மாதிரியான ஜூசஸ்லாம் குடிக்கலாம்னு, எதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். யாசக்ஷி மேம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போடுற யூஸ்ஃபுல் பிரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க தவறாம ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். கர்ப்பமா இருக்கும்போது பெண்கள் சாப்பிடுற விஷயத்துல மட்டும் இல்லாம குடிக்கிற விஷயத்துல கூட நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போதான் குழந்தை எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா வளர முடியும். சோ ஃபர்ஸ்ட், நம்ம கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான ஜூசஸ்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் குடிக்க வேண்டிய ஜூசஸ்ல மிக முக்கியமான ஒன்று இளநீர். கர்ப்பிணி பெண்கள் இளநீர் குடிக்கிறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு வரும் செரிமான பிரச்சனை மற்றும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம பாதுகாக்கும். அடுத்ததா, கர்ப்பிணி பெண்கள் தினமும் பால் குடிக்கணும். தினமும் கர்ப்பிணி பெண்கள் பால் குடிக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையின் எலும்பு மற்றும் தசை நல்ல ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கும் குழந்தை நல்ல எடையோட பிறக்கிறதுக்கும் உதவுது. கர்ப்பிணி பெண்கள் பாதாம் மில்க், மோர் இது போன்ற பால் சம்பந்தப்பட்ட பானங்களும் குடிக்கலாம். அடுத்ததா, கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய பானங்கள்ல மிக முக்கியமானது ஃப்ரூட் ஜூசஸ். அதுலயும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ் எடுத்துக்கணும். சுகர் எதுவும் ஆட் பண்ணாம எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ் கர்ப்பிணி பெண்கள் ரெகுலரா எடுத்துக்கிறதுனால தாய் மற்றும் குழந்தை ரெண்டு பேருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சு உடல்ல ரத்த ஓட்டம் அதிகரித்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம தாய்க்கு அனீமியா போன்ற பிரச்சனை வராம குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்க உதவும். சோ என்ன மாதிரியான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லெமன் ஜூஸ், சுகர் கேன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ப்ளம் ஜூஸ், வாட்டர்மேலன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ், பொமக்ரனட் ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஸ்மூத்தீஸாக இருந்தால் ஆப்பிள் ஸ்மூத்தீஸ், ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. அடுத்ததா, கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஜூசஸில் வெஜிடபிள் ஜூசஸும் ஒன்று. வெஜிடபிள் ஜூசஸ் எடுத்துக்கிறதுனால குழந்தை நல்ல ஆரோக்கியமான எடை மற்றும் கலராகவும் பிறக்கிறாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் ஸ்மூத்தீஸ், டொமேட்டோ ஜூசஸ், ஸ்பைனாக் ஜூசஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தாய் நல்ல ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்தோடையும் அனீமியா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வராமையும் இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான குளிர்பானங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம கர்ப்பிணி பெண்கள் எந்த வகையான பானங்கள்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கக்கூடாத மிக முக்கியமான பானம்ல நம்பர் 1 கெஃபைன். கெஃபைன் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறதுனால கர்ப்பத்தில் வளரும் குழந்தைக்கு பிறவி சம்பந்தப்பட்ட குறைபாடு ஏற்படுறது மட்டும் இல்லாம தாய்க்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கர்ப்பிணி பெண்கள் கெஃபைன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். சோ கெஃபைன் மிக்ஸ் பண்ணியிருக்கிற பானங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீ, காஃபி, ஹெர்பல் டீ, கிரீன் டீ, சோடா, கோலா, கூல்ட்ரிங்க்ஸ், கோல்ட் காஃபி அதாவது ஐஸ் காஃபி, பீர், காக்டைல் இது போன்ற பானங்கள் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான ஜூசஸ்லாம் தண்ணீரை தவிர எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாஸ் அக்ஷிமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.